students, இப்ப நம்ம மென்சுரேஷன் சாப்டர்ல எக்ஸாம்பிள் 7.22 பாயிண்ட் டூ டூ போறோம்ப்பா சோ அந்த கொஸ்டின்ல என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா ஒரு ஹாலோ பிராஸ்பியர் இருக்குன்னு சொல்லிட்டாங்கப்பா சோ பேர்லயே என்ன சொல்லிட்டாங்க ஹாலோ அப்படின்னு சொல்லி வந்துருச்சு ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம் அந்த ஸ்பியர் வந்து ஹாலோஸ்பியரா இருக்கு அப்படின்னு சொல்லி அர்த்தம் சரியா இப்போ இந்த ஹாலோஸ்பியருக்குரிய இன்னர் டயாமீட்டர் இருக்குமா இல்லையா இந்த இன்னர் டயாமீட்டர் வந்து ஃபோர்டீன் சென்டிமீட்டர்ன்னு சொல்லிட்டாங்க அதே மாதிரி இந்த ஹாலோஸ்பியருக்குற திக்னஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா இங்கேருந்து இங்க வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் இருக்கா இல்லையா அது வந்து ஒன் மில்லிமீட்டர் சொல்லிட்டாங்க ஸோ இப்போ அதே மாதிரி என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா இந்த ஹாலோஸ்பியர்ல வந்து ஒன் சென்டிமீட்டர் கியூப் ஸ்பேஸுக்குரிய வெயிட் என்னன்னா செவன் பாயிண்ட் த்ரீ கிராம் சொல்லிட்டாங்க இப்போ மொத்தம் இந்த ஹாலோஸ்பியர் வெ வெயிட் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்கப்பா சரியா ஸோ இப்போ இந்த ஸ்பியருக்குரிய வெயிட் கேல்குலேட் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த வால்யூம் ஆஃப் ஸ்பியர் கண்டுபிடிச்சிட்டு இவங்க கொடுத்துருக்காங்களா இல்லையா ஒன் சென்டிமீட்டர் கியூபுக்கு செவன்டீன் பாயிண்ட் த்ரீ கிராம்னு இதோட நீங்கள் மல்டிப்ளை பண்ணிக்கிட்டீங்கன்னா இந்த ஸ்பியருக்குரிய வெயிட் உங்களுக்கு கிடைச்சிடும் புரியுதுலப்பா உங்கள் வெயிட்ன்றது ஒன்றும் கிடையாது உங்கள் வால்யூம் ஆஃப் ஸ்பியர் இன்டூ இந்த வேல்யூ இந்த வேல்யூன்றதே என்னது ஒன் சென்டிமீட்டர் கியூபுக்கு செவன்டீன் பாயிண்ட் த்ரீ கிராம் இருக்கும் அப்படி சொல்லி இருக்கக்கூடிய வேல்யூ ஸோ இந்த வால்யூம் இந்த வேல்யூ மல்டிபிளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து வெயிட் கிடச்சிரும் ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம் நன்னும் volume of ஸ்பியர் கண்டுபிடிக்கணும் இது volume of hollow square வெரு square கடியாது hollow சரியாப்பா so volume of hollow square formula ஆல்ரெடி படிச்சிருக்கோம் படிச்சிருக்கும் என்னதுப்பா 4 by 3 pi into capital R cube minus small r cube so capital r ரேடியஸ் தான் நம்ம கேபிட்டல் ஆர் சொல்லி சொல்லுவோம் அதே மாதிரி இன்ன ரேடியஸ் தான் நம்ம ஸ்மால் ஆர் சொல்லி சொல்லுவோம் சரியா ஸோ இப்போ கொடுத்துருக்க டேட்டா வச்சு நம்ம ஆரும் ஸ்மால் ஆரும் கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம வாலியூமா ஃபாலோஸ் பேர் கண்டுபிடிச்சிடலாம் சரியா ஸோ வால்யூமா ஃபாலோஸ் பேர் தெரிஞ்சிருச்சுன்னா நம்ம வெயிட் கண்டுபிடிச்சிடலாம் சரியாப்பா ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ஃபஸ்ட் இந்த ஆரும் ஸ்மால் ஆரும் கண்டுபிடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவோம் கொடுத்துருக்க வச்சு ஸோ இவங்க என்ன சொல்லிட்டாங்க டயாமீட்டர் இன்னர் டயாமீட்டர் வந்து ஃபோர்டீன் சென்டிமீட்டர் சொல்லிட்டாங்க தட் இஸ் இங்கேருந்து இங்கே வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து ஃபோர்டீன் சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க ஸோ இப்போ இன்னர் ரேடியஸ் என்னவாக இருக்கும் இன்ன டயாமீட்டரில் பாதி தானே இன்னர் ரேடியஸாக இருக்கும் எஸ் இங்கேருந்து இங்கே வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து ஃபோர்டீன் சென்டிமீட்டர் ஸோ இப்போ ரேடியஸ்ன்றது இதில் தான் ஸோ இப்போ நீங்கள் இந்த வேல்யூ டிவைடட் பை டூ பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னர் ரேடியஸ் கிடச்சிரும் சரியாப்பா ஸோ என்ன கொடுத்துருக்காங்க இன்னர் டயாமீட்டர் நம்ம ஸ்மால் கன்சிடர் பண்ணிப்போம் ஸோ இன்னர் டயாமீட்டர் வந்து டீயோட வேல்யூ ஃபோர்டீன் சென்டிமீட்டர் சொல்லிட்டாங்க ஸோ இப்போ நம்ம இன்னர் ரேடியஸ் கண்டுபிடிப்போம் இன்னர் ரேடியஸ் ஸ்மாலானு கன்சிடர் பண்ணிப்போம் ஸோ இன்ன டயாமீட்டர் டிவைடட் பை டூ பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னர் ரேடியஸ் கிடச்சிடும் தட் இஸ் ஃபோர்டின் சென்டிமீட்டர் டிவைடட் பை டூ பண்ணுங்க உங்களுக்கு என்னப்பா வரும் செவன் சென்டிமீட்டர் வரும் கேன்சல் பண்ணிங்கன்னா செவன் வரும் சரியா ஸோ உங்கள் இன்னர் ரேடியஸ் என்னதுன்னா செவன் சென்டிமீட்டர் ஸோ நெக்ஸ்ட் நம்ம அவுட்டர் ரேடியஸ் கண்டுபிடிப்போம் இந்த கொஷின் என்ன சொல்லிட்டாங்க இதுக்குரிய திக்னஸ் கொடுத்துட்டாங்க சரி இந்த திக்னஸ் வந்து என்ன சொல்லிட்டாங்க ஒன் மில்லிமீட்டர் சொல்லிட்டாங்க ஸோ இங்க நல்லா கவர்னிங்க இந்த ரேடியஸ் சென்டிமீட்டர்ல சொல்லியிருக்காங்க சென்டிமீட்டர்ல கன்வெர்ட் பண்ணிக்கணும் புரிஞ்சுதாப்பா அப்போதான் நம்மளால வந்து அவுட்டர் ரேடியஸ் எழுத முடியும் ஆரோட வேல்யூ எழுத முடியும் சரியாப்பா அதே மாதிரி இங்க வெயிட் இருக்கா இல்லையா இந்த வெயிட் வந்து இந்த கிராம் எப்படி கொடுத்துருக்காங்க ஒரு சென்டிமீட்டர் கியூபுக்கு தான் கிராம் கொடுத்துருக்காங்க சரியா இங்க சென்டிமீட்டர் இருக்கு ஸோ இப்போ இங்க மட்டும் டிஃபரெண்டா மில்லிமீட்டர் தான் நம்மளால கேல்குலேட் பண்ண முடியாது ஸோ நம்ம தேவைக்கேற்ப இந்த மில்லிமீட்டர் நம்ம வந்து சென்டிமீட்டராக கன்வெர்ட் பண்ணிப்போம் சரியா ஸோ இந்த திக்னஸ் ஒன் மில்லி மீட்டரை நீங்கள் கன்வெர்ட் பண்ணுங்க என்ன வரும்னு சொல்லி பார்ப்போம் ஸோ ஆல்ரெடி நம்ம சின்ன கிளாஸில் படிச்சிருப்போம் என்ன படிச்சிருப்போம் டென் மில்லி மீட்டர் இஸ் ஈக்குவல் ஒன் சென்டிமீட்டர் அப்படி சொல்லி படிச்சிருப்போம் ஸோ ஒன் மில்லி மீட்டர் என்னவா இருக்கும் அப்படின்னா இந்த டென் இந்த பக்கம் கொண்டு வந்துருங்க ஸோ உங்களுக்கு என்ன வரும் ஒன் பை டென் சென்டிமீட்டராக இருக்கும்

உங்களுக்கு கேபிட்டல் ஆர் கிடைச்சிரும் ஸோ இந்த ஸ்மால் ஆர் இந்த திக்னஸ் ஆட் பண்ணுங்க என்ன வரும் சொல்லி பார்ப்போம் ஸோ நமக்கு ஸ்மால் ஆரோட வேல்யூ தெரியும் அது என்னதுப்பா செவன் சென்டிமீட்டர் ப்ளஸ் திக்னஸ் நம்ம கால்குலேட் பண்ணிட்டோம் தட் ஸீரோ பாயிண்ட் ஒன் சென்டிமீட்டர் ஸோ உங்களுக்கு என்ன வரும் செவன் பாயிண்ட் ஒன் சென்டிமீட்டர் வரும் ஸோ உங்கள் கேபிட்டல் ஆரோடய வேல்யூ என்னதுப்பா செவன் பாயிண்ட் ஒன் சென்டிமீட்டர் தட் இஸ் எழுதிக்கோங்க செவன் பாயிண்ட் ஒன் சென்டிமீட்டர் சரியாப்பா ஸோ நமக்கு ஸ்மால் ஆர் கேப்டல் ஆரோடய வேல்யூ தெரியும் ஸோ இப்போ இதை வச்சு நம்ம வால்யூம் ஆஃப் ஹாலோ ஸ்பேர் கண்டுபிடிச்சிடலாமா எஸ் கண்டுபிடிச்சிடலாம் வாங்க கண்டுபிடிப்போம் ஸோ நான் திரும்பவும் ஃபார்முலாவை ரீரைட் பண்ணிட்டேன்ப்பா ஸோ இப்போ நீங்கள் சப்ஸ்ட்யூட் பண்ணுங்கள் என்ன வரும் சரி பார்ப்போம் ஃபோர் பை த்ரீ பையோட வேல்யூ வந்து டுவெண்ட்டி டூ பை செவன் இன்டூ கேப்டல் ஆர் க்யூப் கேப்டல் ஆர்ன்றது எனது செவன் பாயிண்ட் ஒன் சென்டிமீட்டர் இது க்யூப் பண்ணுங்கள் மைனஸ் ஸ்மால் ஆர் கியூப் ஸ்மால் ஆர் வந்து செவன் சென்டிமீட்டர் கியூப் ஸோ நீங்கள் செவன் பாயிண்ட் ஒன் சென்டிமீட்டர் கியூப் பண்ணுங்கள் என்ன வரும்னு சொல்லி பார்ப்போம் ஸோ செவன் பாயிண்ட் ஒன் க்யூப் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா த்ரீ ஃபிஃப்டி செவன் பாயிண்ட் நைன் ஒன் வரும்ப்பா ஸோ சென்டிமீட்டர் சென்டிமீட்டர் வரும் நெக்ஸ்ட் இந்த செவன் கியூப் உங்களுக்கு என்ன வரும்னா த்ரீ ஃபார்ட்டி த்ரீ வரும் இந்த சென்டிமீட்டர் க்யூப் பண்ணிங்கன்னா சென்டிமீட்டர் க்யூப் வரும் ஸோ இது ரெண்டுத்தையும் சப்ரேட் பண்ணுங்க என்ன வரும் ஸோ இது ரெண்டுத்தையும் சப்ராக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபோர்டீன் பாயிண்ட் நைன் ஒன் வரும்பா ஸோ இந்த சென்டிமீட்டர் க்யூப் அப்படியே போட்டுக்கோங்க சரியா இப்போ நீங்கள் செவன் டேபிளில் கேன்சல் பண்ண முடியுமான்னு பாருங்கள் செவன் ஒன்று செவன் செவன் டூ டூஸா ஃபோர்டீன் செவன் ஒன்று செவன் செவன் த்ரீஸா டுவெண்ட்டி ஒன் நெக்ஸ்ட் அகெயின் இது த்ரீ டேபிளில் கேன்சல் பண்ண முடியுமான்னு பாருங்கள் த்ரீ ஒன் இஸ் த்ரீ ஜீரோ பாயிண்ட் த்ரீ செவன் செவன்ஸா டுவெண்ட்டி ஒன் த்ரீ ஒன் இஸ் த்ரீ ஸோ இப்போ நீங்கள் இதை மல்டிப்ளை பண்ணுங்கள் ஃபோர் இன்ட்டு டுவெண்ட்டி டூ பண்ணிங்கன்னா எயிட்டி எயிட் இன்ட்டு ஜீரோ பாயிண்ட் செவன் ஒன் சென்டிமீட்டர் க்யூப் பண்ணுங்கள் உங்களுக்கு என்ன வருதுன்னு சொல்லி பார்ப்போம் ஸோ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு சிக்ஸ்டி டூ பாயிண்ட் ஃபோர் எயிட் வரும்ப்பா இந்த சென்டிமீட்டர் க்யூப் அப்படியே போட்டுக்கோங்க ஸோ உங்கள் வால்யூம் ஆஃப் ஹாலோஸ்பியர் வந்து சிக்ஸ்டி டூ பாயிண்ட் ஃபோர் எயிட் சென்டிமீட்டர் ஸோ வெயிட் கால்குலேட் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணணும் சொல்லியிருக்கேன் இந்த வால்யூம் ஆஃப் ஹாலோஸ்பியர் இன்டூ செவன்டீன் பாயிண்ட் த்ரீ கிராம் பெர் சென்டிமீட்டர் க்யூப் பண்ணிங்கன்னா இந்த வெயிட் ஆஃப் ஹாலோஸ்பியர் நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் புரிஞ்சுதாப்பா ஸோ இப்போ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்கள் வால்யூம் ஆஃப் ஹாலோஸ்பியர்

ஸோ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு தௌசண்ட் எயிட்டி பாயிண்ட் நைன் ஜீரோ கிராம் வரும்ப்பா சரியா ஸோ உங்கள் வெயிட் என்னதுன்னா தௌசண்ட் எயிட்டி பாயிண்ட் நைன் ஜீரோ கிராம் தேர் ஃபோர் த வெயிட் ஆஃப் ஹாலோ ஸ்பியர் இஸ் தௌசண்ட் எயிட்டி கிராம் புரிஞ்சுதாப்பா